மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். எத்தனை பேர் வரீங்க, தும்புவதையும் இரும்புவதையும் குற்றப்படுத்தி செய்தியா போடுவீங்க? எனது நிகழ்ச்சியை எந்த தொலைக்காட்சியும் போடுவதில்லை. செய்தியாளர் சந்திப்பில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் புலம்பல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமினை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து தடுப்பூசி போடும் பணியை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1000 தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும், இதில் 125,000 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் என மொத்தம் 4000 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும், மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,88,300 பேர் என்றும், இதில் 1,686,069 பேருக்கு இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், முதல்கட்ட முகாமில் 66% பேரும், இரண்டாம் கட்ட முகாமில் 24% பேரும் இதுவரை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய நபர்களுக்கும் முழுமையாக தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இவர், இத்தனை பேர் வரீங்க, தும்புவதையும் இரும்புவதையும் குற்றப்படுத்தி செய்தியா போடுவீங்க, எனது நிகழ்ச்சி எந்த தொலைக்காட்சியும் போடுவதில்லை என புலம்பியது அவரது கட்சியினரிடையே நகைப்பை ஏற்படுத்தியது. இன்றைய திருவள்ளூர் மாவட்டத்தில் முகாம்களின் எண்ணிக்கை மட்டும் 1000, அதில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இலக்கு வந்து டார்கெட் வந்து 125,000 டாக் எண்ணிக்கை இலக்கு வச்சிருக்கிறோம். நியமிக்கப்பட்ட மொத்த பணியாளர்கள், இதில் மருத்துவ அதிகாரிகள், அதேபோட்டு செவிலியர்கள், அதேபோட்டு பார்த்தீங்கன்னாக்க முன்களப் பணியாளர்கள், இதில் ஒதுக்கப்பட்டவங்க மட்டும் ஏறக்குறைய 4000 பணியாளர்கள் இதிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1,88,300 பேருக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டிருக்கோம். ஆக இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த கொரோனா 2வது அலையை அடைக்க பெருமை தமிழக முதல்வரை சாரும். இருக்கின்ற இன்னும் குறைந்த நிலையிலேயோ இருக்கின்றவர்களுக்கு போட வேண்டிய ஏறக்குறைய இன்னும் போட வேண்டியது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 642,722 பேருக்கு போட வேண்டியிருக்கு. அதையும் இன்னும் ஒரு வாரத்தில் அதையும் முடிச்சிருவோம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கொரோனா தொற்றை அறிந்தறிவதற்கு எடுத்த முயற்சிக்கு நம்மளாம் முதல்வருக்கு நன்றி சொல்லணும். அமைச்சர் எம்எல்ஏ தும்புனார், ஆனால் இந்த இவ்வளோ வருதுல ஏதாவது ஒன்றான்னு வரீங்க, எழுதுறீங்களா வந்து போயிடுறீங்க, யாரும்